ஒரு டீம்ல வந்து என்னதான் ஃபாஸ்ட் பௌலிங் இருந்தாலும் லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் பவுலிங்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் எப்பவுமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ்ன்னு சொல்லலாம் அருமையா போடுவாங்க உதாரணத்துக்கு ட்ரெண்ட் போல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல லாஸ்ட் இயர் ஏழு விக்கெட்ஸ் வந்து நிறைய எடுத்து கொடுத்தாரு அதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேம் பேசர் அது மட்டும் இல்லாம நியூசிலாந்துல இன்னும் சில பேர்லாம் வந்து லெப்ட் ஹேண்ட்ல இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து குயிக் விக்கெட்ஸ் எடுப்பாங்க நியூசிலாண்டுல பல நாடுகள்ல வந்து லெப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் பௌர்ஸ்க்கு ஒரு தனி மரியாதை இருக்குன்னு சொல்லலாம் அவங்க எல்லாம் எப்பவுமே வந்து டேஞ்சரஸ் எஸ்பெஷலி இந்தியாவுக்கு எதிராக பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சர்ஸ்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒர்க் கப் செமிஃபைனலில் கூட இந்தியாவுக்கு விக்கெட்ஸ் போனது எல்லாமே வந்து லெஃப்ட் ஆம் பாஸ் பௌலர்ஸ் தான் ஏர்லி விக்கெட்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட தான் இந்தியன் பேட்ஸ்மேன் இழந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு ஒரு தனி மரியாதை வந்து இருக்குது அவங்க ஒரு மிகப்பெரிய த்ரெட்னு கூட சொல்லலாம் அந்த வகையில இந்தியாவுக்கு டி டுவெண்டி வேர்ல்ட் கப்பில் அஞ்சு லெஃப்ட் ஹார்ம் பாஸ்ட் வந்து இருக்காங்க அவைலபிளா அது யார் யார் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கோங்க இந்த அஞ்சு பிளேயர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அஞ்சாவது ஆப்ஷனா லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் எர் ஆ வந்து இருக்காரு இவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் விளையாண்டுருக்காரு இவர் வந்து டிபியூட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு எதிராக தான் பண்ணாரு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல இவர் வந்து ஆந்திர பிரதேசம் சேர்ந்தவர் டூ தௌசண்ட் எயிட்டீன் டு நைன்டீன் எடிஷன்ல தான் அவர் வந்து டுவெண்ட்டி டெபியூட் வந்து விளையாண்டாரு ஜார்க்கண்டுக்கு எதிராக சையத் முஸ்தாக் அலி தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓவர்ஸ் போட்டவர் வந்து இருபத்தெட்டு ரன் கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து எடுத்தாரு இதுதான் வந்து ஆந்திர பிரதேஷ் மூணு ரன்ல ஜெயிக்கிறதுக்கும் வந்து காரணமா இருந்தது இவர் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஏ மேட்சஸ்ல பதினோரு கேம்ஸ் விளையாண்டு பதினஞ்சு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பது டி டுவெண்டில வந்து நாலு விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு இவர் வந்து ஐபிஎல்ல டூ தௌசண்ட் நைன்டீன்ல கே கே ஆர் அணியால வாங்கப்பட்டாரு கே கே அணியில வாங்கினதுக்கு அப்புறம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டாரு டேவிட் வார்னரோட விக்கெட்டையும் எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து இவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல இவர் வந்து இந்தியன் டீம்ல சேர்ந்தாங்கன்னா ஒரு குரூசியலான ஒரு ரோல் கிடைக்கும் இருக்கு அடுத்ததாக நான் போகிறது நாலாவது ஆப்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயதேவ் உணர்க் பாத்தீங்கன்னா குஜராத்ல பிறந்தவர் இவர் வந்து ஐபிஎல் டூ தௌசண்ட் வந்து ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்க்காக விளாண்டவர் அங்க வந்து இவர் வந்து செம்மையா விளையாண்டாரு நியூ பால்ல ஏழு விக்கெட்ஸ்லாம் நிறைய எடுத்து கொடுத்தாரு எயிட்டீன்ல வந்து நல்ல ப்ரைஸுக்கு வந்து சொல்றாங்க இப்போ வந்து இவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக விளாண்டுட்டு இருக்காரு இவரும் வந்து ஒரு நல்ல போலர்னு சொல்லலாம் இவரையும் வந்து இந்தியன் டீம் யூஸ் பண்ண வாய்ப்பு அடுத்ததா இந்த லிஸ்ட்ல மூணாவதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீல் அகமத் கலீல் அகமது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக விளையாண்டுட்டு இருக்காரு கலீல் அகமத டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு ஏன்னா இவர் பிரமாதமா போலிங் போட்டுட்டு இருக்காரு எஸ்ஆர்எச் டீமுக்காக ஐபிஎல் டூ தௌசண்ட் எயிட்டீன் இவர் ரொம்பவே அருமையா போலிங் போட்டாரு மேலும் கலீல் அகமது பாத்தீங்கன்னா பதினோரு ஓடியையும் பதினாலு டி டுவெண்டியும் விளையாண்டுருக்காரு ஓடியில பாத்தீங்கன்னா பதினஞ்சு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மேலும் டி டுவெண்ட்டில பதிமூணு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு கலீல் அஹமத் கலீல் அகமத் ஒரு ப்ராமிசிங் பவுலர்னு சொல்லலாம் குறிப்பா டி டுவெண்டிக்கு இவரை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு பவுலர் தான் அடுத்ததா இந்த மூட்டாம் மீடியம் போலர் அர்ஷீப் சிங் தான் இருக்காரு ஹஸ்தீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச சேர்ந்தவர் இவர் வந்து பஞ்சாப் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ டீம்ல சி கே நாயுடு ட்ரோபில விளையாண்டாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஹாட்ரிக் விக்கெட்ஸ்லாம் கூட எடுத்தார் ராஜஸ்தான் டீமுக்கு எதிராக எட்டு விக்கெட்ஸ் வந்து அந்த மேட்ச்ல அவர் இருந்தார் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு ஆகுது இப்போ ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் டீம்ஸ்க்காக விளையாண்டுட்டு இருக்காரு இந்த வருஷம் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா எட்டு மேட்ச் அவர் விளையாண்டாரு ஒன்பது விக்கெட்டுக்களை இருக்காரு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ டூ இவரோட எக்கனாமியும் பாத்தீங்கன்னா நல்ல எக்கனமி தான் எயிட் பாயிண்ட் செவன் செவன் இவர் வந்து பெர்ஃபெக்டா யாக்கர் போடுறாருன்னு சொல்றாங்க மேலும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி பாப்புலாரிட்டியும் பாத்தீங்கன்னா இவருக்கு இருக்கு அடுத்ததா இதுல நம்பர் ஒன் சாய்ஸா யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் நட்ராஜ் தான் நட்ராஜ் பாத்தீங்கன்னா சேலத்தில் பிறந்தவர் தமிழ்நாடு சேர்ந்தவர் எல்லாருக்குமே தெரியும் போன வருஷம் தான் டிபியூட் பண்ணாரு எஸ் ஆர் இவருக்கு வந்து இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது போன வருஷம் பதினாறு கேம்ல ஆடி இவர் பதினாறு விக்கெட் எடுத்திருந்தாரு நல்ல எக்கனாமி இவருக்கு இருக்கு எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு தான் இவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஜீரோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடராஜ் நல்லா விளையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வார்னர்லாம் கூட பாராட்டிருந்தாரு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா டூ கூட இவர் செலக்ட் பண்ணாங்க ஆஸ்திரேலியாலையும் போய் சமையா போலிங் போட்டாரு ஓடிஐல கூட ஒரு மேட்ச் போலிங் போட்டாரு டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனில் பாத்தீங்கன்னா இவர் வந்து அஞ்சு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரெண்டு டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் வந்து இவர் விளையாண்டுருக்காரு நல்ல எக்கனாமி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் டி டுவெண்ட்டில வச்சிருக்காரு இது ஒரு சூப்பரான எக்கனாமி இவர் வந்து பெர்ஃபெக்டாக யாக்கர் போடுவார்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நட்ராஜுக்கு டீமில் செலக்ட் ஆகிறதுக்கு இது செம்ம சான்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்